நிச்சயமாக அரிக்கை மேடு கீழடி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கிடைச்ச கட்டிடக்கல் அந்த கட்டுக்கலுக்கும் இந்த ஈஜிப்தில் இருக்க கட்டிடக்களுக்கும் தொடர்பு இருக்குது குறிப்பாக ஈஜிப்து லேண்ட் ஆஃப் ஒரு இடத்துக்கு வந்து தான் அவங்க நிறைய சொல்லுவாங்க மயில் தொகையெல்லாம் வாங்கினது அதுக்கும் தமிழக தொடர்பு இருக்கின்றது எல்லோரும் நம்புகிறாங்க மெக்சிகனுடைய வரலாற்றில் திகழ் மெக்சிகனோடைய கங்கன் சங்கன் இந்த மாதிரி வ இடத்து வரலாற்றை பார்க்குறப்ப தமிழோடு தொடர்புடையதான் அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு மொழியில் தமிழ் இருக்கிறத உலக ஆசிரியர்கள் எல்லாம் சாமான் நாள் முத கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஒன்று பத்து விழுக்காடு கூட பண்ணலை அந்த ஆற்றங்கரை இரநூத்தி எழுபது இடங்களில் பண்ணுறப்ப மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு தமிழர் நாகரிகத்தை உலகத்தில் சொல்ல முடியும் அது இல்லாமல் பதினேழு ஆற்றுப்படைக்க இருக்குது சென்னையில் இருக்க ஆரணி ஆறுலேருந்து ஆரம்பிச்சு கூவத்துலேருந்து ஆரம்பிச்சு அடையாறுலேருந்து ஆரம்பித்து பாலாறுலேருந்து ஆரம்பித்து ஓங்கூர்லேருந்து ஆரம்பித்து தென்பண்ணையிலேருந்து வரிசையாக கன்னியாகுமரி கோதையாறு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆட்டங்கரை நாகரிகம் அதோடைய தொடர்பாக உலக நாகரிகன்றது இந்தியாவிலே மிக பழமையான மொழிகள் ஒரு பதினேழு மொழிகள்னு சொல்லி தோத்தர் காலத்தில் ஆறாம் நூற்றாண்டுலேயே பேசுகிறப்ப அதில் ஒரு மொழியாக தமிழ் இது இவங்க வந்து கல்வெட்டுகள் காலத்தில் என்ன பண்ணாங்க பிரம்மின்ற சொல்ல இங்கிலீஷ்காரங்க பயன்படுத்துகிறாங்க பிரின்ஷிப் காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது எண்பதில் பயன்படுத்துகிறாங்க இந்த சொல்லை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க நடு இந்தியா மொழி அப்புறம் வட இந்தியா மொழி வட இந்தியா மொழின்னு சொல்லிட்டு பிரகு சொல்ற மொழி அந்த மாதிரி தனித்தனி குடும்பங்கள ஒரு இருபத்தாறு மொழிகளை சேர்த்து திராவிட மொழி குடும்பம்னு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து என்னச்சுன்னா அதோடைய மூத்த மொழி தமிழ்ன்றதால தமிழ் மொழி குடும்பம் ஏன் சொல்லக்கூடாதுன்னு இப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்ப அதோடைய முதல் சங்கமே வந்து சிவன் தான் தலைவன் வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே ஆய்வு பண்ணிட்டு இருந்தீங்க அதற்கு பிறக ஒரிசா போனீங்க இப்போ ஒரிசாலேருந்து இருபது வருஷம் கழித்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க இப்போதைக்கு உலகம் முழுக்க பயணிச்சுட்டு இருக்கீங்க என்னென்ன காரணங்களுக்காக பயணிக்கிறீங்க ஐயா இது அடிப்படையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தேன் அப்போயே நான் வெளியிலலாம் போயிட்டு வர பழக்கம் இருந்தது அப்போ வந்து தமிழ்னா என்ன தமிழ் வரலாறுனால் என்ன திரைப்படங்கள் பற்றிய ஒரு பற்று இலக்கியம் பற்றி பற்றி அறிவு கவிதைகள் பற்றி ஒரு அறிவு காமூரீப் காலத்துலேருந்து அந்த ஒரு பா ஒரு பற்று மேத்தா பயிரமுத்து புது கவிதைகள் தாக்கம் இதெல்லாம் இருந்துட்டு இதிலேருந்து ஒரிசா போனேன் ஒரிசாவில் இருபது வருட வாழ்க்கை அந்த இருபது வருட வாழ்க்கையில் கலிங்க மன்னன் கார்வேலனுடைய அந்த ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் தமிழ் ஒற்றுமையை வந்து திரமீல திரா திரமீழ ஒற்றுமையை வந்து முறியடித்த செய்தியும் பாண்டிய மன்னன் கொடுத்த முத்துக்கள் பற்றிய செய்திகளும் அப்புறம் கழுதியால் நடத்த உழுவுற செய்தியும் ஆவா என்ற மன்னனை முறியடித்த செய்தியும் என்னை வந்து வேப்பில் உள்ளாக்குச்சு இல்லை சுந்தராஜன் ஒரு ஐஏஎஸ் வந்து கலிங்கத்துக்கும் தமிழகத்துக்குள்ள வரலாற்றை ஏன் அடுத்த தலைமுறை ஆய்வு பண்ணக்கூடாதுன்றப்ப அந்த விரும்பி நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் பயணங்கள் மூலமாக நிறைய தமிழர்களுடைய தன்மையும் தரவுகளையும் நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சது ஒரிசால அதில் வந்து குறிப்பாக ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோயில் அதுக்கும் ராமானுஜ உண்ட தொடர்பு பாலூருண்ட துறைமுகம் சான்றிதழ் கதையில் படித்து நான் ரொம்ப வேந்து பார்க்கப்பட்ட பாலூருண்ட கடற்கரைக்கு போகிற வாய்ப்பு ஆமைகளுடைய இனப்பெருக்கத்துக்கு வரக்கூடிய ஆமைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அது இல்லாமல் இந்த சோழ மன்னர்கள் ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பு வங்கத்துடைய படையெடுப்புக்கான பகுதியில் பகுதியில் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இது தொடர்ச்சியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பலாங்கிரில் அப்போ கலெக்டராக அந்த சந்தானகோபாலன் ஐஏஎஸ் வந்து ஏன் நீ குமரி கண்டம் இல்லெரியை பற்றி ஆய்வு பண்ணக்கூடாதுன்றப்ப நான் வந்து தமிழகம் வர ஆரம்பித்தேன் அப்போ ஒரிசாவில் இருந்தவங்க எங்கே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இங்கே கலிங்கத்தில் தமிழ் தேடுற அந்த மாதிரி நீ வந்து தமிழ்நாட்டில் கலிங்கத்துடைய தொடர்பு தேடினா நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம்னு சொல்லிட்டு விளையாட்ட சொல்ல நான் இங்கே இருக்கக்கூடிய கலிங்க தொடர்பு தேட ஆரம்பித்தேன் தொடர்ச்சியாக வந்து நான் வந்து இந்தியாவுடைய வேறுன்னு இருக்கக்கூடிய தமிழகம் அது கடல் பகுதி தென்புலங்காவல் தென்கடல் வளாகம் சொல்லக்கூடிய நம்ம கடல் பகுதி அதில் கிட்டத்தட்ட மடகாஸ்கர் வரைக்குமான ஒரு புரிதல் வந்தது அந்த புரிதல் தான் கடலில் மூழ்கி போன நிலங்கள் பற்றியும் கடலில் மூழ்கி போன தீவுகள் பற்றியும் ஒரு ஆய்வு வந்தது அப்போ தான் தெரிஞ்சது இங்கேருந்து இந்த பகுதி மக்கள் உலகம் முழுக்க போயிருக்காங்க அப்போ நம்ம குமரிக்கடல் ஆய்வு குமரி கடல் அழிஞ்சது அதை பற்றி ஆய்வு பண்ணால் நம்ம உலக கடல் முழுவதும் பண்ணக்கூடிய ஒரு தேவை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்தோ பசிபிக் கடல் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் அட்லாண்டிக் கடல் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் நடு நடுநிலை கடல் சி அப்புறம் காஷ்மீர் சி பிளாக் சி சொல்லி உலகம் முழுக்கும் கடல்களை பற்றி ஆய்வில் இருந்தப்போ அந்த பகுதிக்கு போனால் தான் அந்த பகுதியுடைய வரலாறு தெரியுன்ற ஒரு கோக்கில் இப்போ நான் உலகம் முழுக்க போயிட்டுருக்கேன் உலகம் முழுக்கம் இருக்க தமிழர்களை ஒருங்கிணைச்சு உலகம் முழுக்க தமிழியலை கொண்டு செல்லும் பணியிலும் உலகம் முழுக்க தமிழர்களுடைய அந்த திறனை பயன்படுத்திக்கூட போதும் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உலகத் தமிழர்கள் மூலமாக தீக்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் இப்போ வந்து நான் கலிங்கம் அதுக்கப்புறம் தமிழகம் அப்புறம் இந்தியா முழுக்க பயணம் பண்ணுற நிலைமை இப்போ வந்து உலகம் முழுக்க பயணம் பண்ணுறது இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போயே கிட்டத்தட்ட இரநூத்தஞ்சு நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறாங்கன்ற செய்தி இருக்குது இதில் பொதுவாக உலகம் முழுக்க பார்க்குறப்ப இரநூத்தி இருபத்தேழு நாடுகள் ஆனால் யூஎன் கணக்கு படி பார்க்குறப்ப நூற்றி தொண்ணூற்றஞ்சு நாடுகள் அதில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு வரைக்கும் தமிழர்கள் இருக்கிறது தெளிவாக புரியுது இதில் என்ன வைப்பனா இதில் நூறு நாடுகளுக்கு மேலே தமிழர்கள் குடியுரிமை பெற்று வாழ்கிறேன் இப்போ மலேசிய தமிழர்கள் மலேசிய நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க பர்மா தமிழர்கள் தாய்லாந்து தமிழர்கள் மடகாஸ்கர் தமிழர்கள் சவுத் ஆப்பிரிக்கா தமிழர்கள் மொரிஷிய தமிழ் இந்த மாதிரி போயிட்டு லிஸ்ட் போயிட்டுருக்கோம் இது இல்லாமல் கிட்டத்தட்ட நூறு நாடுகளில் திருமண உறவு பண்ண தமிழர்கள் அந்த நாட்டு குடியுரிமை இப்போ சீனாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது பேர் சீனா பெண்ணை திருமணம் பண்ணி சீனா குடியுரிமை பெற்றவர்களாக இருக்காங்க அதே மாதிரி நார்த் கொரியாவில் சில பேர் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டில் நார்த் கொரியாவில் இருக்க தமிழர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க இந்தியர்கள் பார்க்க முடியாது சிங்கப்பூர் மக்களை தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு உலக வரலாற்றை பார்க்கக்கூடிய சூழல் வந்ததால் இப்போ நம்ம வந்து உலகம் முழுக்கம் போன தமிழர்களை இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள்னு சொன்னோம் இந்தியா தமிழர்கள் சொல்லுவோம் இப்போ உலகத் தமிழர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும் அதுக்காக இந்த பயணங்கள் தேவைப்படுது நீங்கள் நிறையா குழு வச்சிருக்கீங்க பல துறை சார்ந்தவங்களோட நட்பு வட்டாரங்களில் இணைந்திருக்கீங்க பன்முகத்தன்மையோடு இயங்குறீங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகுது இப்போ வழக்கமாக ஒரு ஒரு கவிதை இருக்குது பிஸி மேன்ற ஒரு ஆங்கில கவிதை சும்மா இருக்கவங்ககிட்ட வேலை கொடுக்காதீங்க அவன் செய்ய மாட்டான் தள்ளி போடுவான் ஆனால் நிறைய வேலை செய்கிட்ட கொடுங்க அவன் தன்னோட வேலையில் இதையும் சேர்த்து செய்வான்னு ஒரு ஒரு கவிதை இருக்குது ஸோ அதுதான் என்ன பின்பற்ற ஒரு பணி நான் வந்து தனியாக இயங்கினப்போயே என்னால் நிறைய இங்க முடிஞ்சது அப்போ ஒரு கட்டத்தில் இது என் ஒருத்தனால் முடியாதுன்னு எண்ணம் வரப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் வந்து நான் முகநூலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இணையத்தில் இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கலிங்க தமிழ்னு ஒரு ஒரு செய்தி இது கூட நடத்திட்டு இருந்தேன் அப்போ முகநூல் வந்தப்போ நிறைய என்னுடைய ஒத்த கருத்துடைய நிறைய உலகம் முழுக்க வர ஆரம்பித்தாங்க அப்புறம் அவங்களுக்காக தனியாக வந்து புலனக்குழுக்கு போயிடும் குறிப்பாக முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வந்து தென் ஒரு குழு ஆரம்பித்தோம் அதில் வந்து நான் பார்த்தவங்க மட்டும் வச்சோம் அதாவது உலகம் முழுக்க நான் போன அமெரிக்காவில் பார்த்தவங்க கனடாவில் பார்த்தவங்க அந்த மாதிரி தாய்லாந்தில் பார்த்தவங்களும் வச்சோம் அது கூட வந்து எல்லோரும் நண்பர்கள் அறிமுகம் வந்தாங்க அது தொடர்ச்சியாக வந்து வெளிநாட்டு பாஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்காக திரைமீலர்னு ஒரு குழு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பெண்கள் இதில் பார்க்குறப்ப பெண்கள் திறன் வந்து உலகம் முழுக்க தெரிஞ்சுது வரலாற்று ஆர்வம் இருக்குது மானுடையல் ஆர்வம் இருக்குது தொல்லியல் ஆர்வம் இருக்குது இவங்கள ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஐஏஇின்னு ஒரு குழு ஆரம்பித்தோம் இப்போ இந்த இந்த வந்து கட்டமைப்பு மூலமாக கூட வந்து அரசியல் தென்புலத்தான் குழு ஆரம்பித்தோம் தொல்லியல் தென்புலத்தான் குழு ஆரம்பித்தோம் இதன் மூலமாக உலக தமிழகத்தில் பல துறை சார்ந்தவங்க இப்போ தொல்லியல்னால் நீங்கள் அகழ்வாயின்னா வெறும் இப்போ கீழே இருக்கிறது எடுக்கிறது மட்டும் கிடையாது அதில் உழவு இருக்கும் நெசவு இருக்கும் ஐந்தொழில் இருக்கும் இது எல்லாமே எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ இது இதெல்லாம் பண்ணுறதுக்காக பன்முக திறன் கொண்டவர்களை பல துறை சார்ந்தவங்களை நாங்கள் ஒருங்கிணைச்சோம் இதன் மூலமாக பல ஆய்வுகளை எங்களால் செய்ய முடியுது உங்களை போலவே பண்டைய கால தமிழர்களும் உலகம் முழுக்க பயணிச்சிருக்காங்க அவங்க என்னென்ன காரணங்களுக்காக பயணிச்சிருக்காங்க ஐயா இப்போ விமானத்தில் எல்லோரும் போகிறாங்க அப்போ நமக்கு தெரியுது விமானத்தில் போகிறவங்களாம் நினச்சிருக்காங்க நான் புதுசாக ஒரு நாட்டுக்கு போகிறேன்னு நினச்சிருக்காங்க இப்போ என்னோட என்னுடைய பயணங்களில் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது எந்த நாடுமே நம்ம புதுசாக போகலை ஏற்கனவே போன அவங்க கப்பலில் போனவங்க வழியில் நம்ம இப்போ விமானத்தில் போவோம் இப்போ அமெரிக்கா சரி கனடா வந்தால் சரி ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி கொரியா வந்தாலும் சரி ஜப்பான் வந்தாலும் சரி ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு சவுத் ஆப்ரிக்காவும் சரி இதெல்லாம் ஏற்கனவே கடல் வழியாக போன ஒரு வழியில் நம்ம தொடர்ந்து போகிறோம் ஸோ அந்த ஒரு அது பேர் ஓழின்னு சொல்லுவாங்க வினைப்பைன்னு சொல்லுவாங்க ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம போக ஆரம்பிச்சிப்போம் இதை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ ரிசர்ச் ரீஃபார்ம் ரீஸ்ட்ரக்சரிங்கிற முறையில் ஆய்வு செய்யுங்க அதோடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீட்டு உருவாக்கம் பண்ணுங்கள் இப்போ நம்ம நினைக்கிறோம் எல்லாமே புதுசுன்னு நினைக்கிறப்ப நம்ம பயப்படுறோம் ஆனால் இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது தான் என்னுடைய மரபில் எனக்கு இருக்குது என்னுடைய மரபில் உழவு தொழில் இருக்குது என்னுடைய மரபில் நெசவு தொழில் இருக்குது என்னுடைய மரபில் வந்து ஐம்பன் தொழில் இருக்குது தச்சு வேலை இருக்குது இவங்களுக்கு பொற்கொள்ளர் வேலை இருக்குது இரும்பு நாகரிக வேலை எல்லாமே என்னை புரிஞ்சுக்கிட்டனா நம்மளால் தெளிவாக இயங்க முடியும் அதுக்காக தான் இப்போ நான் என்ன பண்ணுறோம் மீட்டு உருவாக்கத்தில் எங்கே இருக்கும் ஆமை புகுந்த வீடும் அமிரா புகுந்த வீடும் ஒன்று ரெண்டுமே உருப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வீடு முழுக்க ஆமைப்படம் வச்சுருக்கீங்க இப்போ கூட ஆமையை கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க நீங்கள் ஆமை எப்படி பார்க்குறீங்க ஐயா இல்லை ஆமை நம்ம வந்து பல்லுயிர் ஒம்பதில் இருந்தவங்க அதாவது விலங்குகள் பூச்சிகள் அந்த அதாவது பல்லுயிருடைய தன்மையை உள்வாங்கி நமக்கான நாகரீகத்தை கட்டமைச்சோங்க இப்போ கடல் வழியை ஆமைகளுடைய வலசை பாதைகள் மூலமாக புரிஞ்சிக்கிட்டோம் நிலவழியை யானைகளுடைய வலசை பாதை மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம் வான்வழியை செங்கால் நாரை செங்கால் நாரை இமயம் முதல் குமரி வரை போன அந்த புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சிக்கிட்டோம் மாதிரி மண்புழுவுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஆந்தையுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் கருடனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் பல வகையான கோழியில் இருந்து வாத்தல் எந்த பல வகையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அதில் வந்து மிக முக்கிய மூச்சடைக்கு வாழ்றதல் பற்றி திருக்குறளை வந்து ஆமை பற்றி பேசுது புலனடைக்கி வாழ்கிறது பற்றி அப்போ இதில் வந்து ஆமை புகுந்த வீடு உறுப்பினர் இருந்து கிட்டத்தட்ட அமீனா புகுந்த வீடு உறுப்பினர் பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் வந்தோ சொல் அப்போ நம்ம வந்து இன்னொருத்தவர்களுக்கு கீழே இருக்கும் அப்போ நம்முடைய வலிமையை குறைக்கிற சொல்லாகவும் இதை பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் கிரகம் சொல்கிறது மெதுவாக நகர்றது இப்போ சனி புகுந்த வீடு உறுப்பினதுக்கும் ஆமை புகுந்த வீடு உறுப்படாறதுக்கும் சொல்லியிருக்கலாம் பல காரணங்கள் இருக்கு இதில் ஆனால் இப்போ வந்து குறிப்பாக உலகம் முழுக்க ஆமைகளுக்கு கொடுக்குற மரியாதை சீனகள் தென்கிழக்கு ஆசை கொடுக்கற மரியாதையை பார்த்து தமிழர்கள் அந்த அந்த எண்ணத்துலேயும் வந்திருக்காங்க இப்போ நானூற்றி எண்பது கோயில்களில் இந்த ஆமைகளுடைய சிற்பங்கள் இருக்குது இப்போ கோயிலில் ஆமை சிற்பம் இருக்கிறப்ப நம்ம போகிறோம் அப்போ என்ன கோயில் என்ன உருப்பிடாமல் போகுது அப்போ வந்து இப்போ ம மனிதர்களுக்கு வந்து பல்லுயிர் ஓம்பது உடைய தன்மை புரியதால் இப்போ ஆமையை வந்து வணங்குற அளவுக்கு ஆமை மோதிரங்கள் போடுற அளவுக்கு மாறி இருக்காங்க தமிழ் ஹிந்தி சமஸ்கிருதம் இந்த மூணு மொழிக்கும் ஏதாவது வரலாற்று பகை இருக்குங்களா ஐயா ஏன்னா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சர்ச்சையான விஷயம் போய்கிட்டே இருக்கே ஒரு ஆட்சி செய்த மொழியை தான் நம்ம பின்பற்ற பழக்கம் இருக்குது இப்போ இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க நம்ம ஆங்கிலம் கலக்காமல் பேச முடியல வட இந்தியாவில் முகலாயர்கள் இருந்தாங்க நம்மளால் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுகளில் வந்த இந்தி கலக்காமல் பேச முடியல அதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் அரசுகள் இருந்தாலும் குருக்கள் வந்து சமஸ்கிருதத்தை வழிபாட்டு மொழியாக வச்சுருந்தாங்க அதனால் சமஸ்கிருதத்தை தவிர்க்க முடியல இப்போ வந்து இந்தியா முழுவதும் ஒரு தொன்மையான மொழி என்ற ஒரு பேச்சு வரப்போ பிற மொழிகளை திணிக்கிற சமயத்தில் அந்த மக்களுக்கு தன்னுடைய மொழி என்னன்னு தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது அதன் அடிப்படையில் இமயம் முதல் தென்குமரி வரை இருந்த ஒரு மொழி குணக்கடல் முதல் குடக்கடல் இருந்த ஒரு மொழி இந்த மொழி தொன்மையான மொழின்றது பிரதமரை பல தடவை சொல்கிற அளவுக்கு இப்போ காலகட்டம் மாறி இருக்குது இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க நியூயார்க்கில் வந்து யாது முறை யாவரை கிளியிருக்கும் உலகத்தின் தொன்மையான மொழி இந்திய மொழியில் ஒன்று தமிழ்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இப்போ மாறி இருக்குது அதனால் இப்போ நம்ம வந்து இதுவரைக்கும் நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ நம்ம மொழி பேசணும் இப்போ தமிழ்நாட்டில் பிற மொழி கலக்காமல் தமிழை பேச முடியல இப்போ நீங்கள் ஒரு நம்ம கூட நான் கூட இவ்வளோ தூரம் வேலை செய்கிறேன் என்னால் கூட ஒரு ஐம்ப ஐம்பத்தாறு வயது வாழ்க்கையில் வந்து ப பல மொழிகளை கலந்து தான் பேசக்கூடிய தன்மை இருக்குது இந்த சமயத்தில் வந்து எல்லோரும் தன்னுடைய தாய்மொழியை பேச ஆரம்பித்தால் தாய்மொழி என்பது எந்த மொழியாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி கன்னடமாக இருந்தாலும் சரி மலையாளமாக தான் சரி தன்னுடைய தாய்மொழிக்கு மதி மதிப்பு கொடுத்தால் நிச்சயமாக ஒவ்வொரு தாய்மொழியுடைய திறன் வெளியே வரும் திராவிடம்ன்ற சொல் முழுக்க முழுக்க அரசியலுக்காக கொண்டு வரப்பட்டதா இதற்கு காரணம் வந்து இலக்கியங்களில் குறிப்பாக குமரிகள் பட்ட காலத்தில் அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கவங்க இந்த பகுதியை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு சொல்லாக தான் அவங்க ஆரம்பத்தில் கால்வேல் சொல்கிறாரு சொன்ன பிறகு அந்த சொல் வந்து அவர் வந்து மொழி குடும்பத்துக்காக கொண்டு வரார் அது மொழி குழுமத்துக்கு வரப்போ அப்போ வேற ஒரு சிக்கல் இருக்குது தஷ்டருடைய கேஷ்டன் சர்வே அந்த வருதுங்க அப்போ வந்து சமூகங்கள் பற்றிய ஒரு புரிதல் சமூகங்கள் பற்றிய எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அயோத்திதாசர் ரெட்டமணி சீனிவாசன் மாதிரி இருக்கவங்க இங்கே ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க எல்லாருமே வந்து தொன்மையான மக்கள் சொல்லி அந்த தொன்மையான மக்கள் இருக்கு அடையாளமாக ஆதி திராவிடர் சொல்ல கொண்டு வராங்க பௌத்த வழிபாடே கொண்டு வராங்க இது இதன் தொடர்ச்சியாக வந்து தான் பின்னாடி வந்து இது அரசியலாக்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த மண்ணுக்கு மை மண்ணின் மைந்தர்கள் சொல்லி அப்போ தான் இந்த திராவிடம்ன்ற சொல்லு உள்ளே வருது அந்த சொல் பின்னாடி அரசியலுக்கு பயன்படுது அரசியலுக்கு பயன்படுறதால அதில் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி இந்த மெட்ராஸ் பிரசிடென்சு எல்லை வந்து ஒரிசா வரைக்கும் இருக்குங்க அப்போ வந்து இதை வந்து பொதுவான சொல்லாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் தனியாக போயிட்டாங்க என் மொழி மலையாளம் என் மொழி கன்னடம் என் மொழி தெலுங்கு என் மொழி மராத்தின்னு போயிட்டாங்க பஞ்ச திராவிடம்ன்றது அப்போ வந்து நம்ம இன்னும் அதே இருக்கிறதுல ஒரு ஒரு மாற்று கருத்துக்கள் இப்போ அண்மை காலத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு எல்லோரும் வந்து அவங்கவுங்க மொழி சொல்லுறப்ப நம்ம மட்டும் ஏன் திராவிடம் சொல்கிறப்ப அது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது ஏன்னா எல்லா ஊர்லேயும் தான் பிற மக்கள் வாழ்றாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் தான் அதிகமாக வாழ்கிறாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு மொழி பேசுகிறவங்க இருக்காங்க இப்போ அறுபத்தி நாலு மொழி பேசுகிறவங்களும் தமிழை பேசணுன்னா அப்போ இந்த திராவிடம்ன்ற சொல்ல அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது அதனால் இந்த சொல்லை வந்து இதை மறைக்க முடியாமல் தவிக்கிறாங்க இந்த சொல்லி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இப்போ வந்து தமிழர்கள் தன்னுடைய தனித்தன்மைக்காக தன்னுடைய தனித்தன்மையை வெளியிடணுன்ற ஒரு விருப்பம் இருக்கிறதால தமிழ்ன்ற சொல்ல அதிகம் பயன்படுத்துகிறாங்க அது இல்லாமல் ரொம்ப முக்கியம் ஒன்று இந்தியாவிலே மிக பழமையான மொழிகள் ஒரு பதினேழு மொழிகள்னு சொல்லி பௌத்தர் காலத்திலே ஆறாம் நூற்றாண்டுலேயே பேசுகிறப்ப அதில் ஒரு மொழியாக தமிழையும் இருக்குது தாமடி இருக்குது இவங்க வந்து கல்வெட்டுகள் காலத்தில் என்ன பண்ணாங்க பிரம்மின்ற சொல்லை இங்கிலீஷ்காரங்க பயன்படுத்துகிறாங்க பிரின்ஷிப் காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது எண்பதில் பயன்படுத்துகிறாங்க இந்த சொல்லை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இப்போ என்னச்சுன்னா அப்போ வந்து அசோகர் கல்வெட்டு பல சொன்னாங்க இப்போ வந்து மிக கல்வெட்டு தமிழ்னு வந்ததால் இப்போ கிமு அறநூறு கிமு தொள்ளாயிரம் வரைக்கும் போயிட்டுது அப்போ வந்து நம்ம தமிழ்னே சொல்கிறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ தமிழ் தான் சொல்கிறோம் பண்டைய தமிழ் எழுத்துக்களை நம்ம ஏன் தமிழ் பிராமி அப்படின்னு அழைக்கும் பழைய பிராமின்ற அசோகர் காலத்து கண்டுபிடிக்க கல்வெட்டு அடிப்படையில் பிராமின்னு சொன்னாங்க அசோக பிராமியனாங்க தமிழ் பிராமியனாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தான் இந்தியாவிலேயே மிக பழமையானதுன்னு உறுதியானதால் நம்ம தமிழ்லேயே சொல்லலாம் இப்போ இதில் ஒரு சிக்கல் இருக்குது என்ன இவங்க என்ன பண்ணாங்க ட்ரெவிடியன் லிங்குஸ்டிக் சொல்லி குரூப் ஒன்று ஃபேமிலி கொண்டு வராங்க அதில் வந்து கோண்டு கிசான் குடியா இது எல்லாமே இருக்குது அதாவது நடு இந்தியா மொழி அப்புறம் வட இந்தியா மொழி வட இந்திய மொழின்னு சொல்லிட்டு பிரகுின்னு சொல்கிற மொழி அந்த மாதிரி தனித்தனி குடும்பங்கள்லாம் ஒரு இருபத்தாறு மொழிகளை சேர்த்து திராவிட மொழி குடும்பம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து என்னச்சுன்னா அதோடைய மூத்த மொழி தமிழ்ன்றதால் தமிழ் மொழி குடும்பம்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு இப்போ நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தமிழ் மொழி குடும்பம்னு சொன்னால் தான் உலகம் முழுக்க எந்தெந்த மொழியில் தமிழ் இருக்குது ஏன்னா இப்போ வந்து இந்த மொழியில் மற்ற மொழி குடும்பங்களில் குறிப்பாக பழமொழிகள் தவிர மற்ற மொழி தெலுங்கு மலையாளம் கன்னடம்லாம் நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ளே உருவான மொழி அதனால் நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் வரலாறு மூவாயிரம் வருஷம் வரலாறு பேசுகிறப்ப அது முழுமையாக தமிழ்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இது ஏன் தமிழ் மொழி குடும்பம் சொல்லக்கூடாதுன்ற ஒரு கட்டத்தில் கட்டாயத்தில் நம்ம இருக்கும் கீழடியில் பண்டைய தமிழர்களோட வழிபாடு குறித்து எந்த தகவல்களும் இதுவரையும் வரையும் கிடைக்கப்படல அப்போ பண்டைய தமிழர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டிருக்காங்க நீங்கள் அப்போ கீழடியை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது சங்க இலக்கியங்கள் வந்து மெய்யல் கோட்பாட்டை பற்றி நிறைய பேசுது சிவனியத்தை பற்றி பேசுது ஏன்னா இப்போ முதல் சங்கம் பாண்டியருடைய முதல் சங்கம் உங்களுக்கு தெரியும் வைகை ஆட்டங்கிற வந்து தமிழ் வளர்த்த வைகை அப்போ அதோடைய முதல் சங்கமே வந்து சிவன் தான் தலைவன் அகத்தியன் குரு அந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் தொல்காப்பேர் பற்றி வரிசையாக நிறைய வந்து மெய்யில் கோட்பாடு சிவனியம் சார்ந்தது வருது அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதில் எல்லாம் பரிபாடலாம் திருமால் பற்றி வருது அப்போ இரண்டும் அதாவது மெய்யில் கோட்பாடு நமக்கு இருக்குது நமக்கு வந்து முன்னோர் வழிபாடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனை வானூரிக்கும் தெய்வத்தில் வைக்கப்படும் அவங்களுக்கு இந்த முறை செய்து வாழும்னால இறை வைக்கப்படும் இதெல்லாம் நமக்கு வந்து முன்னோர் வழிபாடு இருந்ததால் வைகி ஆற்றங்கரையில் குறிப்பாக வருஷ நாட்டு பகுதியிலேருந்து கச்சத்தீவு பகுதி வரைக்கும் உள்ள இடங்களில் வந்து இரநூத்தி எழுபது இடங்களில் இது வரைக்கும் வந்து தொழியல் சான்றுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒரு இடத்துல நூற்றி பத்து நூற்றி இருபது ஏக்கர் மணரூர் சுற்றி உள்ள பகுதிகளை கொந்தகைன்ற பகுதியில் இல்லை கீழே அணியில் ஒரு இடத்துல குறிப்பிட்ட பகுதி தான் ஆகி பண்ணியிருக்கேன் இதை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் முடிவு வரும் ஆனால் நம் தமிழர்களுக்கு ஒரு மெய்யல் கோட்பாடு இல்லாமல் இந்த அளவுக்கு நாகரிக வாழ்க்கை அமைஞ்சிருக்க முடியாது தமிழர்களோட அறிவியல் படைப்புகளை பற்றி சொல்லுங்கள் தமிழர்கள் நான் சொன்ன மாதிரி பல்லுயிரும் ஒன்பதில் திறன் வாய்ந்தவங்க விலங்குகளுடைய குணங்களை உள்வாங்கி இயற்கையை புரிந்து கொண்டு தனக்கான நாகரீகத்தை அமைச்சாங்க எப்போ மழை பெய்யும் எப்போ இடி இடிக்கும் எப்போ வந்து எரிகள் விழும் எப்போ வந்து நிலநடுக்கம் வரும் எப்போ எரிமலைகள் வெடிக்கும் இயற்கையுடைய பருவ காட்டுகள் உலகத்திலேயே உங்களுக்கு தெரியும் எல்லா நாட்டிலையும் தான் மழை இருக்குது எல்லா நாட்டிலேயும் தான் காடு இருக்குது எல்லா நாட்லேயும் தான் கடல் இருக்குது ஆனால் இங்கே மட்டும் தான் மருதுநல நாகரிகம் உருவாக்குறாங்க இந்த மருதுநல நாகரீகம் ஒரு பண்பட்ட மக்களுடைய நாகரிகம் அந்த நாகரிகத்தில் பல அறிவியல் தன்மைகள் இருந்தது சூரியனுடைய வடக்கு தெற்கு போகும் வழி சந்திரனுடைய நிலவுடைய அந்த போக்கு உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய போக்கை வச்சு தான் வருடத்தை கணிச்சாங்க நிலவுடைய போக்க வச்சு மாதத்தை கணிச்சாங்க அப்புறம் ஒரு நாளை ஒரு வருடத்தை பெரும்பொழுதாக பார்த்தாங்க ஒரு நாளை சிறுபொழுதாக பார்த்தாங்க பல அறிவியல் கோட்பாடுகளை உலகத்துக்கு கொடுத்த கடல் உலகம் முழுக்க கடலோடி வந்தாங்க உலகம் முழுக்க ஒரு வழி பாதையில் போன மக்கள் இருந்த காலத்தில் இவங்க வந்து இரு வழி பாதையில் போனாங்க ஒரு பக்கம் போய் திரும்பி வந்தாங்க கடற்கரை பக்கமாக மக்கள் போனாங்க இவங்க அலை நடுவே பல கடலும் செலுத்தி கடலுக்கு நடுவில் போனாங்க அதே மாதிரி தாவரங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க விலங்குகளை புரிஞ்சுக்கிட்டாங்க பல வகையான அறிவியல் கண்டுபிடி அதாவது குறிப்பாக உலக நாகியத்துக்கு மிக முக்கியமான இரும நாகரீகத்து வந்து இந்த ஒளின்னு சொல்லுவாங்க ஹை கார்பன் ஸ்டீல் அதை இவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தவங்களா இருக்காங்க பல வகையான தங்கங்கள் பல வகையான நவர்த்தங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் பவளங்கள் முத்துக்கள் போலிய பல விஷயங்களை இவங்களை கொண்டு வந்த ஆடை ஆடையில் பருத்தி தொழிலில் உலகம் முழுக்க வியந்து பார்த்தவங்களாம் இவங்க தான் இருந்தாங்க பாய்மரக்கப்பலில் வந்து மிக அழகாக ஒரு மரக்கப்பல் போனால் எரியாமல் இருக்கிறதுக்கான தொழில்நுட்பம் கருங்காலி மரத்தை பயன்படுத்தி கப்பல் எரியாமல் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி இது வந்து நிலநடுக்கோடு மக்கள் குறிப்பாக இன்றைக்கி சயின்ஸ்லேயே ஒன்று இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமன் பாடி டிசைன் ஃபார் டிராஃபிக்கல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க நெடுநிலக்கோட்டு மக்களுடைய உடல் தான் மனித உடலுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க அந்த கணக்கில் இந்த தமிழர்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி சொல்வேன் பசிபிக் கடலில் ஆர்டிகில் அண்டார்டிக் வரைக்கும் நேரில் பார்க்கலாம் அட்லாண்டிக் கடலையும் பார்க்கலாம் ஆனால் இந்திய பெருங்களை மட்டும்தான் தமிழகத்திலேருந்து தான் தெற்கு பார்க்க முடியும் தமிழகம் வந்து ஒரு மையமான பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் அதாவது நான் சொல்லுவேன் இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய மரமாக எடுத்துக்கிட்டால் அந்த இந்தியாவுடைய வேர் வந்து தமிழகம் அந்த வேருக்கு கீழே வந்து மிளகாசர் வரைக்குமான தண்ணி கடியில் முழுகி போன நிலங்கள் நிறையவே இருக்குது தீவுகள் நிறைய இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக உலகத்துக்கே இறைத்த ஒரு மக்களாக தமிழர்களை நான் பார்க்கலாம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் செந்து வழி நாகரிகம் சொல்கிறீங்க சீன நாகரீகம் சொல்கிறீங்க ஈஜிப்த் நாகரிகம் சொல்கிறீங்க ஏன் நம் தமிழ் நாகரீகம் சொல்லக்கூடாதுன்னு அடிக்கடி கேட்டுட்ருக்கேன் அப்போ திராவிட நாகரிகம்னு சொல்லாதீங்கன்றீங்களா தமிழ் நாகரீகம்னு சொல்லலாம்னு சொல்கிறேன் மாயன்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன மாதிரியான சம்மந்தங்கள் பூமியில் நம்ம இருக்கிறது பகுதிக்கு நேர் பின்னாடி இருக்கிற பகுதி வந்து மெக்சிகோ இருபதாயிரம் கிலோமீட்டரு இன்றைக்கும் அந்த பகுதியிலேருந்து ஆமைகள் கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்கு இங்கே வருதுங்க இப்போ இலங்கையுடைய அரசன் ராமணன் சொல்கிறோம் அவன் வாழ்ந்த இடம் வால்மீகி ராமாயணத்துக்கு கணக்குப்படி பார்க்குற உஜ்ஜயினிக்கு நேர் கீழே டிகா காசியா பகுதியில் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ இருக்க இலங்கை வந்து கம்பராமாயணத்தை அடிப்படையாக வச்சு வந்ததாகவும் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அடிப்படையாக வந்தோம்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப மெக்சிகனுடைய வரலாற்றில் திகழ் மெக்சிகனுடைய கங்கன் சங்கன் இந்த மாதிரி வ இடத்துடைய வரலாற்றில் பார்க்குறப்ப தமிழோட தொடர்புடையதாக அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு மொழியில் தமிழ் இருக்கிறத உலக ஆசிரியர்கள் எல்லாம் சாமான் நாள் முதல் கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க கட்டிடக்கலையை பொறுத்தவரை கீழடிக்கும் எகிப்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நிச்சயமாக அரிக்குமேடு கீழடி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கிடைச்ச கட்டடக்கல் அந்த கட்டுக்களுக்கும் இலங்கை இந்த ஈஜிப்தில் இருக்க கட்டுகளுக்கும் தொடர்பு இருக்குது குறிப்பாக ஈஜிப்து லேண்ட் ஆஃப் புண்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்தது அவங்க நிறைய சொல்லுவாங்க மயில் தொகையெல்லாம் வாங்கினது அதுக்கும் தமிழுக்கு தொடர்பு இருக்குன்றது எல்லோரும் நம்புகிறாங்க இன்றைக்கி கூட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருட தமிழ் வரலாறு வந்து இலங்கையில் அல்கோசையும் போன்ற இடத்துலலாம் இருக்குது இப்போ கண்ணன் சாத்தன்ற எழுத்து கிடச்சிருக்கு நிறைய பானம் விடுச்சு இலங்கையுடைய மம்மிஸ் அதாவது மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் முன்னாடி உடலை பதனப்பட்டது ஏலக்காய் எண்ணெய் பயன்படுத்துகாங்க ஏலக்காய் எண்ணெய் இப்போ தமிழகத்துலாம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் ஏ ஸ்பைஸ் ரூட்ன்றது தமிழகத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது பண்டைய தமிழகம் அதன் அடிப்படையில் ஈஜிப்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு அரபிய பாலைவனத்துக்கும் தமிழுக்கு தொடர்பு கூட பார்த்திங்கன்னா குவைத்துன்ற நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க ஈராக் பக்கத்தில் இருக்குது சுமேரிய நாகரிகத்துக்கு பக்கத்தில் டிகிரிஸ் ஆறு கடற்கிற இடத்துல ஒரு தீவு இருக்குது பயலக்கான ஒரு தீவு இருக்குது அந்த தீவுக்கு பேர் பழைய பேர் அகரம் அப்போ தமிழ் சொற்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது கடல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துகிற நவீன தொழில்நுட்பங்கள் பற்றி சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி கூட நாங்கள் வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்டில் ஆர்வம் வச்சுருக்கோம் என் நண்பர் பெண்டகன் ரங்கு சிஸ்டம் மிஸ்டர் மணிகண்டன் அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு ஏவி பண்ணிவிட்டு இப்போ நீர்மூழ்கி திட்டத்துக்கான ஒரு முயற்சியில் இருக்காரு அதில் என்னுடைய பங்களிப்பும் ஆர்வமும் இருக்கிறதுல அதே சமயத்தில் கடல் ஆராய்ச்சி கடல் ஆராய்ச்சியில் வந்து மிக முக்கியம் நம்ம பூமி வரைபடத்தில் கடல் பார்க்குறத விட பூமியுடைய உருண்டையில் கடல் பார்க்குறது தான் நமக்கு தேவையாக இருக்குது அதில் வந்து கன்னியாகுமரியில் கடல் அதிகம் மேலே இடம்புறதுக்கும் அதே சமயத்தில் கனடாவில் கடல் பின்வாங்கிறதுக்குமான தொடர்பு நமக்கு புரியுது அப்போ கடல் ஆய்வுன்றது உலகம் முழுக்க நம்ம செய்ய வேண்டிய தன்மை இருக்குது கடல் ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்குது அட்லாண்டிக் கடலும் பசிபிக் கடலும் இந்திய பருவலும் தொடர்பாக இருக்குது அவன் அதன் மூலமாக மனிதர்கள் எப்படி புலம்பெயர்ந்தாங்க அதாவது ஓஷன் கல்ச்சர்னு சொல்லுவோம் கடலுக்கும் மனிதக்கும் உள்ள தொடர்பு அந்த தொடர்புல தமிழர்களுடைய பங்களிப்பு என்னன்றது தான் என்னோடய ஆய்வு இதற்கு முன்னாடி பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு ஆனால் கீழடியை பற்றி மட்டும் ஏன் இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறாங்க அதுக்கு அந்த நேர சூழல் அதாவது முதல் ரெண்டு கீழடி ஆய்வில் நிறைய பொருள் கிடைக்கிது அமர்நாத் ராமேஸ்வரன் சிறப்பாக பணி பண்ணுறாரு அப்போ அந்த ரெண்டாவது ஆய்வு முடியாத சமயத்தில் அமர்நாத் வந்து அசாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அதே சமயத்தில் இங்கே இருக்க பொருளை வந்து கா பெங்களூர் இந்த ஆராய்ச்சி வந்து பெங்களூர் ஏஎஸ்ஐ இப்போ கொண்டு போகிற சமயத்தில் அங்கே காவேரி பிரச்சனை இருந்தது அந்த காவேரி பிரச்சனையில் இந்த பொருள் வீணாயிரும் ஒரு தயக்கத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் சார்ந்தவர் வந்து இதை குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து வழக்கு தொடுத்தாங்க இதை வந்து எங்கள் இடத்துலையே வைக்கணும் இந்த பொருளை வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் பொருள் கண்டுபிடிச்சாங்க அந்த பொருளில் இங்கே அங்கே போனால் வீணாயிரும் இப்போ இந்திய அரசாங்கம் வந்து இந்திய தொழில்துறை வந்து தமிழர் வரலாறு மறைச்சிரும்னு ஒரு ஒரு தயக்கத்தில் இவங்க பண்ணாங்க அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட அது சமயத்தில் மூணாவது ஒரு ஆய்வுக்கு வராங்க மூணாவது ஆய்வுக்கு வர ஸ்ரீராமன்றவர் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி என்ன வர்றாரு அதுக்கப்புறம் தமிழக அரசு முன்னிலைப்படுத்தி இப்போ நிறைய பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய இடங்கள் இப்போ கீழடியில் வந்து நம்ம வந்து ஒன்று பத்து விழுக்காடு கூட பண்ணலை அந்த ஆற்றங்கரை இரநூத்தி எழுபது இடங்களில் பண்ணுறப்ப மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு தமிழர் நாகரீகத்தை உலகத்தில் சொல்ல முடியும் இல்லாமல் பதினேழு படைக்க இருக்குது சென்னையில் இருக்க ஆரணி ஆறுலேருந்து ஆரம்பிச்சு கூவத்துலேருந்து ஆரம்பிச்சு அடையாறுலேருந்து ஆரம்பிச்சு பாலாறுலேருந்து ஆரம்பித்து ஓங்கூர்லேருந்து ஆரம்பித்து தென்பண்ணையிலேருந்து வரிசையாக கன்னியாகுமரி கோதையாறு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆட்டங்கரை நாகரிகம் அதோடைய தொடர்பாக உலக நாகரீகம்ன்றது இருக்குது அதனால் உலகளாவிய தமிழர் வரலாற்று சொல்வதற்கு முதல்ல நம்மக்கிட்ட தரவுகள் வேணும் அந்த தரவுகள் அடிப்படையில் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு வருடம்னு சொல்லிட்டு இங்கே இப்போ கிடச்சது மட்டும் ஆறு சாம்பிள்ஸ் மட்டும் உறுதியாக இருக்குது ஒன்றும் ஆய்வு பண்ணால் நிறைய வர வாய்ப்பு இருக்குது அதுவே அதிர்ச்சி ஏற்கனவே சசிசேகரன் காலத்தில் கிமு மூவாயிரம் பிசியிலே வந்துடுச்சு மூவாயிரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் செவன் ஹண்ட்ரட் வந்துடுச்சு அதனால் தமிழருடைய மிக பழமையான நாகரிகம் ஏற்கனவே நமக்கு பாறை ஓவியங்கள் நாகரிகம் வந்து மிக பழமையானதுன்றது ஒரு இருக்குது அது இல்லாமல் நமக்கு தொழில் பழங்கற்கால் நாகரீகம் சாந்தி பப்பூரி ஆய்வுபடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பதினஞ்சு லட்சம் வருஷம் விலங்குகள் அல்லாத ஒரு மனித மனிதனும் அதே சமயத்தில் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸுன்ற ஒரு கோட்பாடும் வந்திருக்கு அதனால் நமக்கு வந்து இந்த மண் கடல் சூழ்ந்த இந்த தமிழக நிலம் ஒரு மிக வரலாற்று தொன்மையான இடம்ன்றது எல்லோரும் நம்புகிறாங்க இப்போ கிடச்சிருக்கிறது நம்பிக்கை கூட்டத்தான் இருக்குது இன்னும் கூட அங்கே வரைய ஆய்வுகள் பண்ண அதுக்குரிய துறையில் வல்லுநர்கள் சேகரித்து பல துறை சார்ந்தவங்களை குறிப்பாக கணினி சார்ந்தவங்களை ரிமோட் சர்சிங் சார்ந்தவங்களை உள்ளே கொண்டு வரப்போ நமக்கு வந்து தமிழோடைய தொன்மை ஒரு உலகம் வைக்கிற அளவுக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையே எல்லாருக்கும் வந்திருக்கு ஏற்கனவே வாழ்ந்த தமிழர்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் பேசுகிறோம் ஆனால் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க தமிழர்களோட பிரச்சனைகளை பற்றி நம்ம பேச மாட்டுறோம் அவங்க சமுதாயம் குறித்து நம்ம பேச மாட்டுறோம் என்ன காரணம் ஒரு ஐம்பது வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி எல்லோரும் ஊர் தான் வாழ்ந்தாங்க பதினொன்று குடிகள் சேர்ந்து தான் ஊர் திருவிழா பண்ணாங்க எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஆதி திராவிடர்னு ஒரு புதுசாக ஒரு மக்களை உருவாக்கினோ எப்போ வந்து இவங்களுக்கு எஃப்சி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்றதோ கடந்த ஒரு ஏழு எண்பது வருஷமும் உருவாக்கணும் அப்போயே இந்த பிரச்சனை அதிகமாகிடுச்சு ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சலுகை கொடுக்குறோன்னாங்க ஆனால் அந்த மக்கள் அதை தன் உரிமைன்னு எடுத்தாங்க அது அரசியல் அமைப்பு உரிமைன்னு எடுத்த பிறகு ஒரு இன்ஃபீரியார்ட்டி காமரஸும் சுப்பீரியார்ட்டி காமரஸும் ரெண்டு பக்கம் இயங்குகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு பக்கம் வாழ்ந்த மக்கள் ஒ இன்னொரு பக்கம் வாழ வேண்டும் நினைக்கிற மக்கள் இந்த இரண்டு பேருக்குள்ள இடைவெளி தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது இப்போ நீங்கள் கூட கீழடி நாகரிகத்தில் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இன்னார்கள் தான் சொல்ல முடியும் உழுகுடிகள் தான் குறிப்பாக வைகை ஆற்றங்கரையே உழுகுடிகள் அது சார்ந்த பதினெண்டு குடிகள் இப்போ பேச முடியல ஒரு சமூகத்தை பற்றி சொன்னால் மற்ற சமூகம் கோவப்படுறாங்க அதே சமயத்தில் ஒரு மேல்தட்டு சமூகத்தை பற்றி சொல்கிறப்ப அமைதியாக போகிறாங்க அதுவே இப்போ வந்து தனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி கூடி சலுகையில் வாழ்கிற மக்களை வந்து வேறு மாதிரி பார்க்குறேன் இது இல்லாமல் சலுகையிலேருந்து வெளியே வரக்கூடிய மக்களும் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு சமூகங்கள் வந்து தனக்கு வேணாம் எனக்கு சலுகையே வேணாம் எனக்கு உரிய மரியாதை எனக்கு வேணுன்றப்ப அதை ஏற்றுக்கிற மனநிலை தமிழர்கள் இல்லை நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகமாக தான் இதை பார்க்குறேன் நான் கூட நிறைய கடற்கரை மக்களை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கேன் உழுகுடிகள் பற்றி ஆய்வு பண்ணியிருக்கேன் முல்லை நில மக்களை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கேன் குறிஞ்சி மக்கள் ஆய்வு பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஆய்வை வெளியே சொல்ல முடியாத சூழலுக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கும் உள்ளார ஒரு ஒரு தவிர்க்க முடியாத நிலைமை இருக்குது ஆனால் ஒரு தமிழர் நாகரிகம் உலகம் முழுக்க போனதை நம்மளால் அது உண்மைப்படி சொல்கிறப்ப இது உண்மையிலேயே தமிழர்களுக்கான பெருமை ஒரு உழுகுடிகள் வரலாறு சொல்வதில் நமக்கு என்ன தயக்க வேண்டியிருக்கு ஒரு நெசவு நம்ம சமூகத்துடைய வரலாறு சொல்லுறதுக்கு என்ன தயக்க வேண்டியிருக்கு ஒரு குறிஞ்சி மக்களுடைய வரலாறு சொல் தவிர என்னை பொறுத்த வரைக்கும் மானுடுகள் வரலாறு முழுமை பெற்றால்தான் மனித வரலாறுடைய சிக்கல்கள் நமக்கு தீர்க்க முடியும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளுக்கு மீடியாக்களோட பங்களிப்பு எந்தளவு இருக்குது குறிப்பாக எங்களை மாதிரியான ஆன்லைன் மீடியாக்களுக்கு எந்தளவு பங்களிப்பு இருக்குது இதுகிட்ட நான் ஓப்பன் சோர்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கேன் இருக்கேன் முன்னெல்லாம் ஒரு காட்டில் சில விஷயங்களில் சில பேர் மட்டும் பேசக்கூடிய நிலைமை இருந்தது அரசுகள் மட்டும் பேசக்கூடிய நிலைமை இருந்தது வணிகர்கள் பேசக்கூடிய நிலைமை இருந்தது குருக்கள் பேசக்கூடிய நிலைமை இப்போ வந்து பொதுமக்களும் பேசலாம் இப்போ அண்மையில் ஒரு மிகப்பெரிய வியப்பை நான் பார்க்குறேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை பேசுவாங்க செயல்படுத்த முடியாது மற்றவங்க பழி சொல்லுவாங்க அரசியல் எலெக்ஷன் நேரத்தில் கொஞ்சம் மாறுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை பிரச்சனையை எடுத்து செய்கிறாங்க அதுக்கு இந்த உலக மக்களுடைய ஒருங்கிணைப்பும் இந்த இணையத்துடைய ஒருங்கிணைப்பும் உங்களை மாதிரி ஆன்லைன் மீடியா ஒருங்கிணைப்பும் இந்த மீம்ஸ் போடுறவங்க ஒருங்கிணைப்பும் மிக முக்கிய பங்களிப்பாக நான் கருதுனேன் முன்ன வந்து ஒரு பையனுக்கு ப பரிட்சைக்கு பணம் கட்ட முடியலன்னா அவன் வந்து வேறு ஏதோ தொழில் செஞ்சு படிப்பை விட்டுருவான் இப்போ அந்த பையனுக்கு பணம் கட்டுறாங்க இப்போ ஒரு குளம் கெட்டு போயிருந்ததுன்னா அந்த குளத்தை சீரமைக்கிறாங்க ஒரு ஏரியை சீரமைக்கிறாங்க ஆற்றையை சேர் அண்மையில் எங்கள் நண்பர்கள் சேர்ந்து திண்டுக்கல் செந்துறையில் ஒரு 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 ஆற்றையை வற்றி போன ஆற்றையே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பெண்கள் சேர்ந்து சரி பண்ணாங்க மகிழம்பாடியில் நண்பர்கள் சேர்ந்து வந்து ஒரு குளத்தை ஒரு ஏரியை சரி பண்ணிணாங்க ஒரு ஊருக்கே மரத்தை நட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய இதுக்கு காரணம் உண்மையிலே ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் ஒரு விஷயத்தை அண்மையில் கூட அவங்க பார்த்துருப்பீங்க ஒரு மூணு நாள் முன்னி ஒரு கல்லூரியில் அடைக்கப்பட்ட ஒரு பெண் குரல் கொடுக்க அந்த பெண்ணுக்கு உடனே உதவிகள் போய் அந்த பெண்ணு காப்பாற்றப்பட்டாங்க அப்போ இந்த ஊடகத்துடைய பங்களிப்பு இதில் ஒரு நேர்மை இருக்கணும் இப்போ நேற்று கூட பார்த்தோன்னா என்னுடைய படைப்புகள் நான் வந்து காணொலி கொடுத்த படைப்பை இணையத்தில் எடுத்து ஒருத்தர் தன்னுடைய படைப்பாக காமிக்கிறேன் அப்போ எங்களுக்கு சில சோர்வுகள் வருது நம்ம இருபது இருபத்தஞ்சி வருஷம் உழைப்போம் அந்த உழைப்பை ஒரே நாள் எடுத்துகிட்டு போகிறாங்களே அதை அக்னாச்சு பண்ணுங்க ஏன்னா அது தொல்காப்பியத்தில் வந்து எண்பனா புலவ எண்பனா புலவரண்டது அந்த காலத்திலே இதெல்லாம் இவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஊடகம் இருந்தால் இன்றைக்கி கூட ஒரு பத்து இருபது வருஷம் முண்டி கவர் வாங்கிட்டு ஒருத்தரை பற்றி போடுவாங்க அப்போ அதனை இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்த பேர் குறைஞ்சிருக்கு நிச்சயமாக இந்த ஊடகம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை நாங்கள் உணர்கிறோம் இந்த ஊடகம் ஒரு உண்மையான வரலாற்றை உலகம் முழுக்க எடுத்துடும் அதாவது செய்யப்படாத வரலாற்றையும் செய்து முடிக்காத வரலாற்றையும் வெளிப்படுத்துவதில் ஊடகத்துடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்குது உங்களை மாதிரி இழகரம் போன்ற அந்த படைப்பு ஆலைகள் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயத்தை உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய பணிகளில் ஈடுபட்டாங்கன்னா எங்களுக்கு மிக்க மனநிறைவாக இருக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி